கிண்ணியா அல் அக்சா கல்லூரியில் கல்வி கற்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் அடங்கிய பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் முகமது சலீம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த பொதிகள் வெளிநாட்டில் தொழில் புரியும் கிண்ணியாவைச் சேர்ந்த முகமது நாஜிர் என்பவரின் நிதியுதவியின் கீழ் வழங்கி வைக்கப்பட்டது. இப்பொதிகள் வழங்கும் நிகழ்வில் நாஜிர் என்பவரின் சகோதரர் ஆசிரியர் ரிஸ்வான் இங்கு கருத்து தெரிவிக்கும் போது, இதுபோன்று இக்கல்லூரி மாணவர்களின் தேவைகளை ஆராய்ந்து உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இப்படியான உதவி கிடைத்ததை இட்டு நன்றிகளை தெரிவித்தனர். எங்களுக்கு அதிகமான மாணவர்கள் திட்டப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தரம் 6 சேர்ந்த மாணவர்களை அந்த பகுதி தலைவர்கள் இனம் கண்டு சுயான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நாஜீர் அவர்கள் இந்த உதவியை செய்ய முன்வந்திருக்கின்றார்கள். முதலில் அவருக்கு விசாரணை உண்டாகிறார். உங்கள் வீடுகளை வெளிச்சமூற்றி அலங்கரிக்க தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் உடனே நினைப்பது கொழும்புக்கு செல்ல வேண்டும் என்றுதானே? இல்லை, கொழும்பில் வாங்கும் அதே விலையில் கிண்ணியாவிலும் இப்பொழுது கிடைக்கின்றது. இன்றே வருகை தாருங்கள் கிண்ணியா அல்லச்சா சந்தியில் அமைந்துள்ள ரியோ டிரைடிங் லங்கா பிரைவேட் லிமிடெட். அனைத்து வகையான பல்புகள், கதவுகள் மற்றும் ஜன்னல்களை அலங்கரிக்கும் லோக்குகள், பிணைச்சல்கள், கைப்பிடிகள், வயரிங் செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொழும்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய அதே விலைகளில் இங்கு கிடைக்கும். ரியோ டிரேடிங் லங்கா பிரைவேட் லிமிடெட், 156 1 பிரதான வீதி, கிண்ணியா.